சென்னை நுங்கம்பாக்கத்தில் வங்கி அருகே திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் கார்த்திக். கார்த்திக், இந்த தீ விபத்து எங்கே ஏற்பட்டிருக்கிறது, என்ன காரணத்தினால் இந்த தீ விபத்து ஏற்பட்டது, விரிவான தகவல்களை பதிவு செய்யலாம் கார்த்திக்? நிச்சயம் பாலா, நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஒரு தனியார் 6 மாடி கட்டிடத்தில் வந்து தற்போது வந்து ஒரு தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்து எப்படி ஏற்பட்டதால், அலுவலகத்தில் தரை பகுதியில் உள்ள ஜென்ரேட்டரிலிருந்து மின்கசிவு ஏற்பட்டதால் இந்த தீ வந்து பரவியுள்ளது. அந்த ஜென்ரேட்டருக்கு பக்கத்திலே வந்து மர பலகைகள் கொண்ட ஒரு பெட்டிகள் வந்து ஒரு 30க்கும் மேற்பட்ட பெட்டிகள் வைத்திருந்தால் தீ வந்து எளிதாக பரவதற்காக இந்த சூழ்நிலை உள்ளது. தீ வந்து பரவி அதன் அருகில அந்த தீ பரவும் மரகிலே இடத்துல வந்து எஸ்பிஐ வங்கி ஒன்று உள்ளது. நெருப்பு பரவியதும் கட்டிடத்தில் இருந்த அனைவரும் வந்து வெளியே வந்தன. வெளியே வந்த அங்கு நிறுத்தப்பட்ட வாகனங்களை வந்து வெளியே எடுப்பதற்கான முயற்சியில் வந்து ஈடுபட்டாங்க. ஆனா வந்து நெருப்பை அணைப்பதற்கு கட்டிடத்தில் இருப்பவர்களே முதலில் வந்து ஈடுபட்டுட்டாங்க. தீயணைப்பு துறைக்கு வந்து தகவல் கொடுத்ததும் அவங்க முழுவதுமே வந்து தீயை வந்து விரைவா அணைக்கிறதுக்கு வந்து முயற்சி எடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ தற்போதுதான் வந்து தீயணைப்பு துறையினர் வந்து வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 108 ஆம்புலன்ஸ் அவங்களும் வந்து சேவைக்காக வந்திருக்காங்க. புகை வந்து கொஞ்சம் அதிகமா பரவதுனால ஒரு சுமார் ஒரு 10க்கும் மேற்பட்டோருக்கு வந்து மூச்சு திணறல் ஏற்பட்டது. அவங்களுக்கு வந்து தற்போது வந்து முதலுதவியும் கொடுத்துட்டு வராங்க. தீ வந்து கட்டுக்கணுங்காம பரவிடுச்சு. அந்த நேரடி விஷயம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பாலா. கார்த்திக், அந்த தீ பற்றி இருக்கக்கூடிய இடத்திற்கு அருகாமையிலேயே மின் மாற்றி டிரான்ஸ்பார்மர் ஒன்று அருகிலேயே இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. உடனடியாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்பது அந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா, அது தொடர்பான தகவல்கள் ஏதேனும் இருக்கிறதா கார்த்திக்? நிச்சயமாக தீ பரவிதுமே வந்து அங்க இருக்கிற காவலர்கள் அதுக்கப்புறம் வந்து அந்த கட்டிடத்தின் வேலை செய்யும் ஆட்கள் வந்து தகவல் வந்து காவல் நிலையத்துக்கும் தீயணைப்பு துறைக்கும் வந்து கொடுத்துருவாங்க. கூடுதலாக மின் மாற்றி அருகில் அந்த இடத்துல வந்து மின் கட்டி வந்து கட்ட சொல்லி அவங்களுக்கும் வந்து தகவல் கொடுத்துருக்காங்க. தகவல் கொடுத்ததை அடுத்து தற்போது வந்து அந்த தீயை வந்து முழுமையாக அணைத்து வருகின்றன. அதனுடைய பணியில வந்து தொழிலாளர்கள் அதிகாரிகள் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. அதோடைய நேரடி காட்சி எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். முக்கியமா இதுல இந்த விபத்துனால வந்து சுமார் 10க்கும் மேற்பட்ட 2 சக்கர வாகனம் வந்து தீயில வந்து மோசமா கருகியுள்ளது. அந்த காட்சிகள் வந்து நம்மளுடைய கேமராமேன் இப்போ எடுத்துட்டு இருக்காரு. மேலும் வந்து எந்த விதமான பெரிய ஒரு பொருட்சேதமோ இதை ஏற்படல பாலா. நன்றி கார்த்திக், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. நுங்கம்பாக்கத்தில் வங்கி அருகே பாரத ஸ்டேட் வங்கி அருகே ஏற்பட்ட திடீர் தீ காரணமாக பகுதியில் சலசலப்பு ஏற்பட்டது. தீயணைப்புத்துறையினர் விரைந்து அந்த தீயை தற்போது அணைத்திருக்கிறார்கள். இது தொடர்பான தகவல்களை எமது செய்தியாளர் கார்த்திக் தர கேட்டோம்.